ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 2022 ஜூன் மாதம் மேஷ ராசிக்கான பலன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் புது முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. ஏன்னா புதுவிதமான முயற்சியில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நன்மை இருக்காது, தீமை சற்று மிகுதியாக இருக்கும், சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நீங்கள் கடந்த காலகட்டம் முயற்சி செஞ்சு செய்ய முடியாத சில வேலைகள் இருந்தால் இந்த ஜூன் மாதத்தில் எடுத்து செய்யும்போது அதில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதாவது ஆல்வேஸ் அந்த வேலையை நீங்கள் துவங்கி அது ட்ராப் ஆகி நின்று இருக்கு அப்படின்னா, இப்போது அதை நீங்கள் எடுத்து செய்யும்போது நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது அது உங்களுக்கு வந்து ஒரு வகையில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னு வச்சிங்களேன், தொழில் வியாபாரம் ஆல்ரெடி நீங்கள் வந்து வியாபாரம் விரிவாக்கம் செஞ்சீங்க, ஒன்றும் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் பேர் புகழ் கிடைக்கும், நல்ல லாபம் இருக்கும், நல்ல உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அந்த தொழிலில் விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அது விரயத்தில் தான் போய் முடியும், உங்களுக்கு நல்லது நடக்காது. புரியுதுங்களா? முன் செய்த பலன்கள் இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ செய்த ஒரு உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமையிறதுனால இயல்பாக மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி புது முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன் தராது. அதனால் புது முயற்சிகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஆல்ரெடி செய்த வேலைகளுக்கான பலன்கள் கிடைக்கும். சிலர் வந்து வேலையில் உயர் பதவி ஊதிய உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நிச்சயம் அவர்களுக்கு எல்லாமே வந்து சாதகமான ஒரு பலன் இருக்குங்க. நல்ல உயர் பதவி கிடைக்கும். வேலைக்கு ஆல்ரெடி முயற்சி செஞ்சுருந்தீங்க, ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க, ரிசல்ட் இன்னும் வரல, உங்களுக்கு சாதகமாக ஒரு வந்து இந்த மாதத்தில் அந்த ரிசல்ட் வருது அப்படின்னா சாதகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் புது விதமாக இப்போ வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் புது முயற்சிகள் செய்கிற பட்சத்தில் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் ஆல்வேஸ் செய்ததுக்கான பலன்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரங்க புது முயற்சிகளை தவிர்க்கலாம். ஆல்ரெடி செய்த விஷயங்களில் தடைப்பட்டு நின்று இருக்குது அப்படின்னா அதை எடுத்து செய்யலாம். அதன் மூலம் லாபம் இருக்கும், நல்ல பலன்களும் இருக்கும், விரயமும் இந்த மாதத்தில் நல்லபடியாகவே இருக்குங்க. அதாவது விரயம் என்னங்க நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா, நல்ல செலவுகள், சுப செலவுகள், தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, தன்னுடைய தேவைகள், ஆடம்பரம், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி பண்ணிக்கிறது, வீட்டில் தேவையான பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், வீட்டில் நம்ம குறியவங்க கேட்குற பொருள், நகை, ஆடை, ஆபரணம், ஆசைகள், அதாவது ஒரு சில இடங்களுக்கு சென்று வர்றது, கோவில்களுக்கு சென்று வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான செலவு. அதனால் வந்து அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல விதத்தில் நல்ல செலவுகள் இருக்கும், சரிங்களா? ஒரு வகையில் வருமானமும் இருக்கும். அதே மாதிரி வேலை வியாபாரம் தொழில் ஆல்ரெடி நீங்கள் செய்ததற்கான பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்து வச்சுருந்தா அந்த பணம் இப்போ வந்தது, ஏற்கனவே நம்ம அந்த தொழில் அதை மாதிரி செய்து வச்சுருந்தோம், அதற்கான பலாபலன்கள் இப்போ கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே செய்ததற்கான பலன்களை இப்போ அனுபவிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், சரிங்களா? அதனால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வகையில் பார்க்குற பட்சத்தில் இந்த ஜூன் மாதம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து புது விதமான முயற்சிகளை கை கொள்ளலை அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும், சரிங்களா? கோவப்படுறதை குறைச்சிக்கலாம். வாழ்க்கை துணையுடன் சிறிதளவு கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் இருக்குது, அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. தொழில் கூட்டாளிகளிடம் சிறிதளவு வாக்குவாதம், முரண்பாடுகள் ஏற்படும் ஒரு விஷயமான விஷயங்கள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூட்டாளிகள், நண்பர்கள், உங்களுடைய பங்காளிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போயிடுறது நல்லது. வீண் வாக்குவாதம், தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தேவையில்லை, இல்லைன்னா வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. அதனால் வந்து மனக்கவலை, மன கஷ்டம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாழ்க்கை துணையுடனும் சிறிதளவு சிக்கல் சிரமங்கள் இருக்கும். அதே மாதிரி திருமண வரன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் மையப்பகுதிக்கு பிறகு பெட்டர் ஃபீல், நல்லாவே இருக்கும். அதற்கு முன்னது வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்காது. அதனால் மாத மையப்பகுதிக்கு பிறகு அந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் செய்கிறது நல்லது. புரியுதுங்களா? அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சிறிதளவு சிரமங்களை எதிர்கொண்டாலும் சிறப்பான முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி உண்டு. ஏற்கனவே செய்ததற்கான பலன் இப்போ வர்ற மாதிரி இருக்கும். என்றைக்கோ யாருக்கோ கொடுத்து வச்சுருந்தது இன்றைக்கி நமக்கு கிடச்சிது, சந்தோஷம், இந்த தேவைக்கு கிடச்சிதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதனால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக இருக்கும். படிப்பில் முடிஞ்ச அளவுக்கு மாணவ மாணவிகள் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறது நல்லது, சரிங்களா? படிக்கிற விஷயத்தில் ரொம்ப அக்கறை, கேர் எடுத்து படிக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் படிப்பை முழுமையாக பாருங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் படிக்கிறத தவிர தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஆசைகள், விளையாட்டு புத்தி, பசங்கனாவே வந்து விளையாட்டு புத்தின்றது இருக்கும், இப்போது அது கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறதுனால படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி
இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரங்க முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது, சரிங்களா? கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. எதுவாக இருந்தாலும் நிதானமும் தெளிவுடனும் கை கொள்வது நல்லது. கோபத்தை குறைத்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முழங்கால், அதாவது முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கால் பகுதியில் ஏதும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, ஓகேங்களா? வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் மற்ற எல்லாமே வந்து சிறப்பாகவும் சரியாகவும் நல்ல பலன்களும் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே வந்து பெட்டர் ஃபீலிங் இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் நினச்சது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.